ഇത് ബമ്പർ ഫസ്റ്റ് പ്രൈസ് 10 കോടി. നോക്ക് 10 കോടി ബമ്പർ എനക്കടിക്കുമാ? ഉങ്ങൾക്ക് ഭാഗ്യം ഇരുന്നാ അടിച്ചിടും. நீ ஃபிலிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். நாங்கள் ரெண்டு பேரும் விமர்சன விவாதம் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு சேனலுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்? நட்டி நடிப்பில் வந்திருக்கும் இன்ஃபினிட்டி. ஆமாம், நட்டி இன்ஃபினிட்டி அப்படிங்கிறனாலே ஓகே பண்ணியிருப்பார் போட்டுருக்கு. நமக்கு ஏதோ இன்ஃபினிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் டைட்டில் பார்த்தோன்னே ஏதோ ஆங்கில படத்துக்கு நிற்கிற ஒரு படம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் போனோம். கிட்டத்தட்ட கதை ஆங்கில படங்களோட கதையோட சாயலில் தான் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சின்ன குழந்தைகள் ஒரு ஆசிரமத்திலேருந்து காணாமல் போவாங்க. அதை ஏன் காணாமல் போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சில குறைகளை நம்ம நட்டி சிபிஐ ஆஃபீஸர் அவர் கண்டுபிடிப்பார். லோக்கல் போலீஸ்லாம் அரேஞ்செல்லாம் இது பண்ணுவார். ஆனால் கூடவே காமெடி பண்ணிட்டு இருப்பாப்புல முனிஷ்காந்த், லோக்கல் போலீஸ் ஏட்டா வந்து அவர் கண்டுக்கவே மாட்டார். அவர் பப்ஜி விளையாண்டுட்டு சுற்றிட்டு இருப்பார் சீரியஸ்னஸ் இல்லாமல். ஆனால் வந்து ஏ நாங்கள் யாருன்னு தெரியுமா, நீங்கள் தமிழ்நாட்டு போலீஸ் மேலே கையை வச்சிட முடியுமான்னு கேட்குற ஒரு இன்ஸ்பெக்டர் பலார்னு அறைவார். கூட வந்து அரசியல்வாதியே பொழிச்சுன்னு புலப்பார். ஆனால் சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் இருக்க முனிஷ்காந்தை கண்டுக்க மாட்டார். என்னடான்னு பார்த்தா படத்துக்கு காமெடி தேவை அப்படிங்கிறாங்க. சில இடங்கள்ல அந்த படமே காமெடியா இருக்குது, அது ரொம்ப கொடுமை. ஓகேங்களா? ஆனா வந்து நட்டி சீரியஸா நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப சீரியஸா நடிச்சிருக்கிறாரு. அதுவும் படத்துல என்னன்னா அயற்சி நமக்கு தர்றது என்னன்னா, இந்த ஜீப்ல போவாரு வருவாரு, பைக் எடுத்துட்டு போவாரு வருவாரு, இப்படியே இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா கடைசியா செகண்ட் ஹாஃப்ல கதைக்குள்ளார வருவாங்க. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைகள் எல்லாம் இந்த ஆசிரமத்தில் பெற்றோரால் கைவிடப்பட்டு கொண்டு வர்றாங்கல்ல, அங்கே ஆசிரம ஓனரை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு ஒரு டாக்டர் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பார். என்னத்துக்கு அப்படின்னா, இளமையை வந்து பணக்கார பணம் இருப்பவர்கள் இளமையாக இருக்கணும்னு விரும்புவாங்கல்ல, அவங்களுக்கு இளமையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்கள்ட்டேருந்து ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. குழந்தைகள்டேருந்து எடுக்கிறாங்க, அவங்க ஜீன்லேருந்து ரத்தத்துலேருந்து. இதுக்காக குழந்தைகளை கொடூரமாக கொள்வாங்க. நான் கூட படம் முடிஞ்சோன்னா இந்த டைரக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நல்லா பண்ணியிருக்கீங்க செகண்ட் ஆஃப், ஆனால் வந்து இந்த குழந்தைகளை கொடூரமாக கொள்வது, இதை கொலை பண்ணுறது கற்று தர்ற மாதிரி இருக்குது, இந்த தவறை நீ ஒரு படத்தில் செய்யாதீங்க அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு. இல்லை சார், உண்மை தான், சில பேர் சொன்னாங்க எனக்கு, நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ கொடுறோம், அதாவது சில பேர்லாம் படத்துலேருந்து இந்த இலகிய மனமுடையவங்கள்லாம் படத்தை விட்டு எழுந்தே வந்துட்டாங்க. பத்திரிகையாளர் காட்சியிலேயே அந்த அந்த குழந்தை கொள் அந்த இடங்கள் மட்டும் ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியும் போல போயிட்டு இருக்குது. பெரிய பட்ஜெட் புரொடியூசர்களை விட்டுருங்க, பெரிய புரொடியூசர்கள் சின்ன லெவல்லையே ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ தப்பு இல்லை, ஆனால் அவங்கள கொஞ்சம் ஒரு நடிப்பு பற்ற கெட்டுறக்கு அனுப்பி நடிக்க கற்றுக்க வச்சுட்டு அவர் ரொம்ப மெச்சூர்ல பேச சொல்ல டைலாக் அப்படியே. அதான் அந்த சீரியஸான கதையில் இந்த மாதிரி கேரக்டர்களை வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உண்மையாக இதுதான் கதை அந்த குழந்தைங்களை. இந்த கதைக்குள்ளார அந்த வளப்பு பிள்ளையா அவரை நீங்கள் சொல்கிற வில்லன் இருக்காரு, அவருடைய தங்கை வந்து தவறான வழியில் போவாங்க, அந்த தங்கையை அடிச்ச கொள்வார். ஐயோ, ஒரு பக்கம் குழந்தைகளை கொள்றீங்க ஓகே அந்த இளமைக்காக, சொந்த தங்கச்சி இந்த கதை எதுக்கியா இதுக்குள்ளார சொந்த தங்கச்சி அது அண்ணனையே அது வாடா படுக்கைக்கு அப்படின்னு கூப்பிடுதுலாம் சில சீன்ஸு விரசமாக இருக்குது நமக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயோ ஒன்று நடக்குங்க, அதை மிகைப்படுத்த வேண்டாம், அதை பரவலப்படுத்த வேண்டாம், பரவப்படுத்த வேண்டாங்கிறது தான் நம்மளோட கருத்து. அப்புறம் அந்த சின்ன குழந்தை, மாமா என்ன கொண்டுடுவீங்களா மாமான்னு கேட்கறதுலாம் ரொம்ப அது உருக்குமா இருக்கும்னு நினச்சி வச்சிருக்கிறாங்க. இவரு நான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிச்சுட்டு திருப்பி அதை நினச்சி திருப்பி ஃபீல் பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றுமே அது செட் ஆகலை சுத்தமாக. அது கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் நட்டி பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. அது மாதிரி டாக்டராக வர்ற வித்யா பிரதீப் வந்து கதாநாயகியா வில்லனிக் நாயகியா அப்படின்னு சொன்னோம்னா கதை தெரிஞ்சிருச்சுன்னு வருத்தப்பட போகிறாங்க. நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ராம்தாஸ் முனிஷ்காந்த் அவர் தான் இந்த பப்ஜி விளையாடுற 8 ரைட்டர் சொக்குங்கிற கேரக்டர் நம்மளை விருப்பத்தினாரு. தா முருகானந்தம், முருகானந்தம் அவர் ஒரு காமெடியானா இந்த ஒரு ஒரு சிபிஐ ஆஃபீஸர் இந்த மாதிரி பெரிய ஆஃபீஸருக்கு ஏரியாவில் ஒருத்தனை கைக்குள்ள வச்சிருப்பாங்க, அந்த கேரக்டர் முருகானந்தம் நல்லா அண்ணன்ட்டு நம்ம இவரோட நல்லா பண்ணியிருக்கிறாரு. திருக்கைன்னு அவரை வந்து நட்டி கூப்பிடுறதே வித்தியாசமாக இருக்குது அவர் கேரக்டர் நேம். சார்லஸ் வினோத், இன்ஸ்பெக்டர் சுந்தரா வந்து செத்து போகிறாரு, நம்ம ரஞ்சித் படங்கள் எல்லாம் வருவார் அவரு. அதுக்கப்புறம் வினோத் சாகர், நிக்கிதா, ஜீவா ரவி, மோனா பேடி, இப்படி நிறைய ஆதவன்,
சிந்துஜா இப்படி நிறைய நட்சத்திரங்கள் இருக்காங்க, சின்னவங்களும் பெரியவங்களுமா. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் இயக்குனர் வந்து, அதாவது எப்படி சொல்றது, சாய் கார்த்திக். சாய் கார்த்திக் இன்னும் கொஞ்சம் அனுபவத்தோட இந்த படத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த இன்ஃபினிட்டி நமக்குள்ளார இப்படி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஏற்படுத்தியிருக்காது, நல்லா இருந்திருக்கும். மொத்தத்தில் மென்பணி ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூசர் வி மணிகண்டன், யு பிரபு, கே அற்புதராஜன், டி பாலபாஸ்கரன், இவங்கெல்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையாக அதில் ஒருத்தர் தான் அந்த ஒரு கேரக்டர் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் டிஓபிலாம் இருட்டிலேயே வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு சரவணன் ஸ்ரீ. மியூசிக் டைரக்டர் பாலசுப்ரமணியன், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. என்ன எடிட்டர் எஸ் என் ஃபாசில், இன்னும் கொஞ்சம் கத்திரியை தீட்டி இருக்கலாம். மொத்தத்தில் இன்ஃபினிட்டி இந்த மாதிரி படம் பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் ட்ராஜிட்டியை கூடுதலாக கொடுத்துருக்கிறது, கொஞ்சம் வருத்தத்தை தந்தாலும் இயக்குனர் தன் அடுத்தடுத்த படங்களில் ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுற ஒரு இயக்குனராக இருக்கிறாரு. இந்த படமுமே நட்டி இந்த ரோல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு வித்தியாசத்தை காட்டியிருக்குது. இன்ஃபினிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, அதாவது இந்த கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரி விஷயங்களை விரும்புகிறவங்க நிச்சயமாக பார்க்கலாம். பட் ஃபேமிலியோட கஷ்டம், குழந்தைங்கள்லாம் கூட்டு போனோம்னா நமக்கே அந்த குழந்தையெல்லாம் கொண்டுறப்போ ஒரு பயத்தை ஏற்படுத்துது, அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். இன்ஃபினிட்டி ஒரு முறை, கிரைம் த்ரில்லர் ஒரு முறை சீரியல் பார்க்கலாம், ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.